எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஸ்கூல் மூவி தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல வந்துட்டு மூவியே கிடையாது, பட் ஆனா எனக்கு இந்த மூவியை பார்த்த உடனே உங்க எல்லாருக்கும் வந்துட்டு நான் எக்ஸ்பிளேஷன் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால்தான் இந்த மூவியை கொண்டு வந்திருக்கேன். எடுத்த உடனே ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணை பார்த்துட்டு ஸ்கூல்ல இருக்க எல்லா பசங்களும் பயந்துட்டு இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு இவங்க தான் நம்ம ஹீரோயின். ஸோ ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு இந்த புள்ளி பண்ற பசங்களை சண்டாலே சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஹீரோயின் அவங்களோட ஸ்கூல்ல இருந்து எடுத்துட்டாங்க. ஏன்னா ஒரு புள்ளி பண்ற பசங்களுடைய கையவே நம்ம ஹீரோயின் உடைச்சிட்டதுனால ஹீரோயினை வேற ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அப்ப அந்த ஸ்கூல்ல இருக்க டீச்சர் இங்க பாருமா, நீ போன ஸ்கூல்ல இருந்த மாதிரி இங்க வந்து புள்ளி எல்லாம் எதுவும் பண்ணிட்டு இருக்க கூடாதுன்னு சொல்ல, ஹீரோயினோட அப்பா இங்க பாருமா, உன்னை நான் வந்துட்டு எப்ப பார் ஸ்கூல்ல மாத்திக்கிட்டே இருக்க, நீ புள்ளி பண்ணல, புள்ளி பண்ற பசங்களை உனக்கு பிடிக்கல, பட் இருந்தாலும் உன்னோட கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்து பிளீஸ். ஆனா இப்ப என்னுடைய கட்டுப்படுத்த முடியாம எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வருது, நான் போயிட்டு வந்துட்டு, நீ முன்னாடி போயிட்டு இருமான்னு சொல்லிட்டு ஹீரோயினை முன்னாடி அனுப்ப. இப்ப அந்த ஸ்கூல்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு பசங்க, ரெண்டு பொண்ணுங்க ரெண்டு பசங்கன்னு சொல்லிட்டு ஒரு அப்பாவி பையனை போட்டு புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு தான் புள்ளி பண்ற பசங்களை கண்டாலே சுத்தமா பிடிக்காது இல்லையா, அதனால நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, சரி ஓகே வம்பு தும்புக்கு எல்லாம் போக தேவையில்லன்னு சொல்லிட்டு அவனுங்களை சும்மா மிரட்டுறதுக்காக போன்ல வந்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு அந்த புள்ளி பண்ற பசங்க பார்த்துட்டு, ஹே என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அந்த கேங்ல இருக்க ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோயினோட போனை புடுங்க பார்க்க, ஆக்சுவலி அந்த இடத்துல ஒரு அப்பாவியான ஒரு பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க, அந்த பையன் பார்க்க நம்ம ஹீரோயின் அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் சொல்லி சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அடிச்சு விட்டுட்டு அந்த ரெண்டு பசங்களோட மெயின் பாயிண்டே வந்துட்டு ஹீரோயின் கட் பண்ணி விட்டுறாங்க. இப்ப அந்த பையனுடைய கழுத்திலே ஒரு மிதி மிதிக்கிறாங்க பாருங்க, அவ்வளவுதான் அவன் சொல்லிட்டு போய் விழுந்துறான். இதுல அந்த அப்பாவியான பையன் இன்னைக்கு காப்பாத்தப்படுறான். இப்ப அந்த அப்பாவியான பையன் நம்ம ஹீரோயினை பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்க, அடுத்த நாளே நம்ம ஹீரோயின் அந்த அப்பாவி பையனுடைய கிளாஸுக்கே வராங்க. கூடவே சேர்த்து நம்ம ஹீரோயின் கிட்ட நீ தடி வாங்கினானுங்களே அந்த ரெண்டு ரவுடி பசங்களும் அதே கிளாஸ்லதான் இருக்காங்க. அந்த அப்பாவி பையன் ஹீரோயினுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக கிளாஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா வர, நம்ம ஹீரோயின் நீங்க பாரு என்கிட்ட வந்துட்டு உன்னுடைய கிளா வந்துட்டு தேங்க்ஸ் எல்லாம் எதுவும் தேவையில்ல, சோ இந்த மாதிரி வந்துட்டு நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாக்குறேன் ஓகேவான்னு சொல்ல, ஏய் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இல்லாமாப்பா பிளீஸ்பான்னு கேட்க, ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்ப. ஆக்சுவலி நம்ம அப்பாவி பையனுக்கு அப்பா கிடையாது போல இருக்கு, அம்மா மட்டும்தான். இவங்க ஒரு ஹோட்டல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களும் பாவம், அப்பாவியான அம்மா தான் ஹோட்டல்ல நிறைய பேர் வருவானுங்க, காசு எல்லாம் கொடுக்காம சாப்பிட்டு இருக்க, இவங்க எதிர்த்து கேள்வி கேட்டா அவங்களையும் அடிச்சுட்டு கூடவே சேர்த்து நம்ம அப்பாவி பையனையும் வந்துட்டு ரெண்டு அடி போட்டுட்டு போயிடுவாங்க. இதனாலே பாவம் இவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான், தன்னோட அம்மாவை வந்துட்டு காப்பாத்த முடியாம இருக்கோமேன்னு சொல்லிட்டு இவனுக்கு கஷ்டமா இருக்க. இப்போ வந்துட்டு அந்த கேங்ல இருந்த அந்த ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா, அவதான் வந்துட்டு கிளாஸ் உடைய சீனியர் போல இருக்கு. நம்ம ஹீரோயின் 11th படிக்கிறாங்க. ஏய் என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கா, நேத்து வந்துட்டு வீடியோ எடுத்தால எங்க உன்னோட போனை குடுறீன்னு சொல்லிட்டு பசங்க முன்னாடி இந்த பொண்ணு கெத்து காமிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடிக்க வர, நம்ம ஹீரோயினா அந்த சீனியர் பொண்ணுடைய கையவே பிடிச்சி இந்த வேலையெல்லாம் என்கிட்ட காட்டாதன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பொண்ணை கீழே விழ வச்சிடறாங்க. அங்க இருக்க பசங்க எல்லாம் பார்த்து சிரிச்சோன்னே அந்த சீனியர் பொண்ணுக்கா ஒரு மாதிரி கடுப்பாயிடுது, அசிங்கமாயிடுது. ஹீரோயின் இங்க பாரு, எனக்கு இன்னைக்கு வந்துட்டு நான் கொஞ்சம் நல்ல மூட்ல இருக்கேன், இதுக்கு மேல நான் உன்னை அடிக்க விரும்பல, மரியாதை இங்க இருந்து போயிடுன்னு சொல்ல அந்த சீனியர் பொண்ணு அங்கிருந்து கிளம்பிடுறா. இப்ப மறுபடியும் அந்த அப்பாவி பையன் அந்த ஃபைட் சீனை பார்த்துட்டு, இங்க பாருப்பா நான் பின்னாடியே வரேன், தயவு செஞ்சு தப்பா நினைக்காத, நான் ஒன்னும் தப்பான பையன் எல்லாம் கிடையாது, எனக்கு ஒரே ஒரு அம்மா தான் இருக்காங்க, எனக்கு அப்பா கிடையாது, எங்க அம்மாவை நான் காப்பாத்தணும் பிளீஸ், எனக்கும் உன்ன மாதிரி சண்டை போடணும்னு ஆசையா இருக்குப்பா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட கொண்டு வந்து விடுறாங்க. ஹீரோயினுடைய அப்பா வந்துட்டு கராத்தே மாஸ்டர் போல இருக்கு. சோ இப்ப நம்ம ஹீரோயினுடைய அப்பாவும் அவரை வந்துட்டு கிளாஸ்ல சேர்த்துக்க, ஹீரோயின் வந்துட்டு டே தகப்பா உனக்கு வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் கொண்டு வந்திருக்கான், எங்க என்னோட கமிஷனை குடுன்னு சொல்ல அவரும் வந்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு சாக்லேட்டை கொடுத்து விடுறாங்க. ஹீரோயின் டே சாக்லேட்டை கேட்கலடா காசை கேட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. ஸ்கூல் பிரின்சிபல் ஒரு பையனை கூப்பிடுறாங்க. இந்த பையன் தான் ஸ்கூல் லீடர் போல இருக்கு, உன்னாலதான் வந்துட்டு ஸ்கூலே அமைதியா இருக்குப்பா, நீ ஒரு நல்ல பையன்பா, நீ ஒரு நல்ல லீடர்னு சொல்லி அனுப்ப. ஆக்சுவலி அந்த ஸ்கூலுடைய வில்லத்தனம் பண்ற மொத்த வேலையும் பண்றது அவன் தான் போல இருக்கு. ஏன் அவனை வந்துட்டு ஸ்கூல் லீடர்னு வச்சுக்கலாம். இப்ப அவன் கிட்ட வந்துட்டு அந்த சீனியர் பொண்ணு வரா, இந்த ஸ்கூல் லீடருக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவன் இருக்கான். ஸோ அவனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சீனியர் பொண்ணு லவ் பண்ணுறான். இந்த சீனியர் பொண்ணு வந்து என்ன ஒரு பொண்ணு அடிச்சிட்டா வந்து நீ என்னன்னு வந்து கேளுடான்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் லீடருடைய அந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, அந்த ஃப்ரெண்டுடைய பேர் வந்துட்டு லின்னு. லின் என்ன சொல்கிறான், ஏமா பொண்ணுங்க கிட்டலாம் வந்து கேட்க முடியாது, விடுமா விடுமா அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல அங்கே சீனை கட் பண்ணி நம்ம அப்பாவி பையனை போட்டு ஹீரோயினுடைய அப்பா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு, எக்ஸசைஸ் பண்ணு ஸ்கிப்பிங் பண்ணுன்னு சொல்லிட்டு. இதில் நம்ம ஹீரோயின் வேற டே காலெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணுண்டான்னு சொல்லிட்டு கால் ரெண்டுத்தையும் போட்டு இழுத்துக்கிட்டு இருக்க. பாவம் அந்த அப்பாவி பையன் ஐயோ தயவு செஞ்சு உற்றுமா உற்றுமான்னு கதறிட்டு இருக்கா. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு அவன் நடந்து வரா பாருங்க, ஏதோ பைல்ஸ் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்க. இப்போ வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல அப்பாவை பையனை ரெண்டு பேர் புள்ளி பண்ணிப்பானுங்க இல்லையா, அவனுங்க வந்து எங்க லீடர் உன்னை பார்க்கணுமா உன்னை வரசனாருன்னு சொல்ல, ஹீரோயினுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த லீடரை பார்க்கறதுக்காக போறாங்க. அந்த ஸ்கூல் லீடர், ஏமா நீ தான் அந்த பொண்ணா, எதுக்குமா எங்க சீனியர் பொண்ணை வந்துட்டு ஏதோ வந்துட்டு கலாய்ச்சியா ஏதோ அடிச்சியா, என்னமா உன்னோட கதை, புதுசா தானே வந்து ஜாயின் பண்ணிருக்க, எதுக்கு ஓவரா பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க. மறுபடியும் அந்த சீனியர் பொண்ணு ஒழுங்கா உன் போனை கொடுத்துருடி, அந்த வீடியோ டெலி
டெலீட் பண்ணுன்னு சொல்ல, ஹீரோயின் என்னால் வீடியோலாம் டெலீட் பண்ண முடியாது, நீ தான் ஃபஸ்ட்டு என்கிட்ட சண்டைக்கு வந்த, அதனால் வந்துட்டு என்னெல்லாம் டெலீட்லாம் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ல, ஹீரோயினை பார்த்த உடனே நம்ம லின்னுக்கு ரொம்ப பிடிச்சிடுது. உடனே லின்னு ஹீரோயின் கிட்ட, சரிம்மா ஒரு சாரியை மட்டுமாவது கேட்டுப்போன்னு சொல்ல, ஹீரோயின் சாரியை கேட்டு போயிட, லின்னு அந்த லீடர் திட்டுறான், டே ஏனா மச்சான் வெறும் சாரி கேட்டால் போதுமா, அந்த பொண்ணை அனுப்பிச்சி வச்சுட்டேன்னு சொல்ல, விட்றா விட்றா அப்படின்னு நம்ம லின்னும் சொல்லிடுறான். ஏன்னா லின்னுக்கு ஹீரோயினை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு போல இருக்கு. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயின் கிட்ட, நம்ம அப்பாவி பையன் வந்துட்டு, ஏன் நீ யார்கிட்டையுமே பேசவே மாட்டேன், கிளாஸில் ரொம்ப வந்துட்டு ஒரு கர்றாராக இருக்கே, ஏமா இந்த மாதிரி பண்ணுறேன், என்கிட்டலாம் பசங்க பேச மாட்டாங்களான்னு நான் நினைப்பேன், ஆனால் உங்ககிட்டலாம் பொண்ணுங்க வலிய வலியே வந்து பேசுகிறாங்க, நீ யார்கிட்டையும் பேசவே மாட்டேன்டேன்னு சொல்ல, ஹீரோயின் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறதுலாம் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க, அதனால தான் நான் அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வரதே இல்லைன்னு சொல்ல, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஸ்கூல் லீடர் இருக்கா இல்லையா, அவன் அவனுடைய கேங்ஸ் பசங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டுக்கிட்டு ரெட் கலரில் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கா, ஒரு மொட்டை மண்டையை வச்சுக்கிட்டு, ஸோ நம்ம கேங் லீடர் தண்ணி அடிச்சுட்டு இருக்கான், எதுக்காகனா அந்த மொட்டை மண்டையை வந்துட்டு ஸ்கூல்லேருந்து டிஸ்மிஸ் ஆகிட்டாம்பில் இருக்கா, ஆனால் நாளைக்கு வந்து ஸ்கூலில் சேர போகிறான். அது மட்டும் கிடையாது, லீடர் இருக்கார் தெரியுமா, அவருக்கு அந்த சீனியர் பொண்ணு மேலே லவ், ஆனால் நம்ம சீனியர் பொண்ணுக்கு லின்னு மேலே லவ். இப்போ லின்னு நம்ம லீடர்கிட்ட, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம பசங்க எல்லாருமே புள்ளி பண்ணுறது சரியே இல்லை, நம்மளே வந்துட்டு புள்ளி பண்ணக்கூடாதுன்னு தான் நம்ம வந்துட்டு ஒரு இது ஸ்கூல் லீடராக நான் உன்னை ஆக்கினேன், ஆனால் இப்போ நீயே வந்துட்டு பசங்களை புள்ளி பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைடான்னு சொல்லிட்டு லின்னு அந்த லீடர்கிட்ட சொல்ல, ஏய் நம்மளுடைய நோக்கம் என்ன, நம்ம கேங் லீடர் ஆகணும் தானே, கேங் லீடர் ஆகணும் அப்படின்னா இப்போவே ஸ்கூல் பசங்க எல்லாருமே நம்ம புள்ளி பண்ணாதான் நம்ம கேங் லீடர் ஆக முடியும், இதெல்லாம் கண்டுக்காத விடு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு லின்னு கிட்ட அந்த லீடர் சொல்ல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுடைய அப்பா, பாவம் அவர் வந்துட்டு சிங்கிள் பேரண்ட் இல்லையா, அவரோட ஒய்ஃபுடைய ஃபோட்டோ பார்த்து அழுதுட்டு இருக்காரு, ஹீரோயினை எப்படி வளர்க்க போறோம்னு சொல்லிட்டு தெரியாம, ஏன்னா வந்துட்டு இவருடைய கதைத்த கிளாஸுக்கு இப்பெல்லாம் பசங்க அதிகமா வரதில்ல, அதை வச்சுதான் வருமானமும் இருக்கு, ஹீரோயினும் வேற புசுக்கு புசுக்குன்னு விட்டா கோவப்படுறாங்க இல்லையா, அதனால தன்னோட பொண்ணை நினைச்சும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இப்போ அந்த லீடர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரக்குழம்பு மண்டையினை பார்க்கறதுக்காக போறான், அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேங் லீடர் போல இருக்கு, என்னையா நீ வந்துட்டு ஸ்கூல் பையனா இருக்க, சரி ஓகே என்ன எங்க கேங்ல சேரணுமான்னு கேட்க, ஸோ லீடரும் அந்த மொட்டை மண்டையினும், ஆமா நாங்க உங்க கேங்ல சேரணும், எங்களை சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, எங்க கேங்ல சேரணும் அப்படின்னா ஸ்கூலே உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும், அது மட்டும் கிடையாது, எங்களுக்கு வந்துட்டு 5 லட்சம் ரூபாய் வேணும், 5 லட்சம் ரூபாய் கொடுத்து எங்க கேங்ல நீ சேர்ந்துக்கோன்னு சொல்ல, லீடரும் சரின்னு சொல்லிடுறான். இதுக்காக இப்ப அவனுக்கு காசு வேணும் இல்லையா, அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல இருக்க பசங்க எல்லாருமே அடிச்சு காசு வாங்கலான்னு பார்க்க, முதல்ல நம்ம அப்பாவி பையன் தான் மாட்டுறான், அவனை வந்துட்டு அடிச்சு இந்த கூட இருக்க இந்த அடியாளுங்க லீடர் கிட்ட கூட்டு போலான்னு பார்க்க, கரெக்டா நம்ம லின்னு வந்து ஏன்டா அவனை அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இல்ல லீடர் தான் வந்துட்டு பசங்க கிட்ட இருந்து காசு கலெக்ட் பண்ண சொன்னாங்க, இந்த அப்பாவி பையன்ட்ட காசு கேட்டா இவன் வச்சுக்கிட்டே இல்லன்றா, அதான் இவனை கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன்னு சொல்ல, லின்னுக்கு கோவம் வந்து கூட இருக்கவனையும் அடிச்சிடறான், கம்முனே இருக்க மாட்டீங்களாடா எப்ப பாரு இதே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு லின்னு அந்த ரெண்டு ரவுடி பசங்களை அடிச்சிட்டு இருக்க, கரெக்டா அந்த இடத்துக்கு மொட்டையை வந்து, டேய் என்னடா நீ நம்ம ஆளுங்களே போட்டு அடிச்சிட்டு இருக்க, எதுக்குடா இவன் உங்களை அடிச்சான்னு சொல்லிட்டு நம்ம லின்னையே பிடிச்சி அடிச்சு வச்சுட்டு இருக்க, கரெக்டா நம்ம ஹீரோயினுடைய என்ட்ரி, ஏன்னா நம்ம அப்பாவி அங்க இருக்கா இல்லையா, அவ்வளவுதான். இப்ப நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா, ஏய் என்ன நீ தான் வந்துட்டு ஏதோ ஓவரா ரவுடிசனம் பண்றியா, எங்க என்கிட்ட வந்து சண்டை போடுன்னு சொல்லிட்டு அந்த மொட்டையும் கேட்க, நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு ஒரு மிதி மிதிச்சு, அவ்வளவுதான் நம்ம மொட்டையினுடைய மெயின் பாயிண்டையும் காலி பண்ணி அவன் செஸ்டில் ஒரு அடி, மண்டையில ஒரு அடி, அவ்வளவுதான் மொட்டையும் கீழே விழுந்துறான். இதை பார்த்து நம்ம லின்னுக்கு இன்னும் கொஞ்சம் ஹீரோயின் மேல இம்ப்ரெஸ் ஆயிடுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்பாவி பையன் கிட்ட, ஏய் இந்த பொண்ணு எங்க இருந்துடா வரா அப்படின்ற மாதிரி கேட்க, இதுவா என்னுடைய ஃப்ரெண்டு தான், நாங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு கராத்தே கிளாஸ்ல இருக்கோம், இவங்க அப்பா தான் எங்களுக்கு கராத்தே சொல்லி கொடுக்குறாருன்னு சொல்ல, அவ்வளவுதான் நம்ம லின்னு வந்துட்டு ஹீரோயினை பார்க்கணுன்றதுக்காகவே கராத்தே கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணான். ஆக்சுவலி ஆல்ரெடி நம்ம லின்னு வந்துட்டு ஒரு பாக்ஸரு, ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவனுக்கு வந்துட்டு ஹீரோயினுடைய அப்பா வந்துட்டு கொடுத்துறாரு, இடம் கொடுத்துறாரு. சரி ஓகேப்பா வந்திருப்பான்னு சொல்ல, நம்ம லின்னுக்கா ஹீரோயினை அப்பப்போ பார்க்கணும், இதுக்கு ஒரு சாக்கா வச்சு கராத்தே கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணிடுறான். அடுத்தது இந்த விஷயம் அவளோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு, அதை அந்த சீனியர் பொண்ணுக்கு தெரிய வர, சீனியர் பொண்ணு, டேய் நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன், நீ என்னன்னா அந்த பொண்ணுடைய வந்துட்டு வீட்டுக்கே போயிட்டு கராத்தே எல்லாம் கத்துட்டு இருக்கேன், அப்படியே ஆல்ரெடி நீ வந்துட்டு ஒரு பாக்ஸர் தானே, நீ எதுக்கு வந்துட்டு கராத்தே எல்லாம் கத்துக்கிட்டு இருக்கன்னு சொல்ல, என்னம்மா லவ் கிவ்ன்லாம் சொல்கிறேன், நான் உன்னை ஃப்ரெண்டாக தான்மா பார்த்தேன்னு சொல்லிட்டு நம்ம லின்னு அந்த சீனியர் பொண்ணு கிட்ட சொல்ல, அந்த சீனியர் பொண்ணுக்கு நம்ம ஹீரோயின் மேலே கோவம் வந்துடுது. இப்போ அடுத்த சீன்லே நம்ம அப்பாவி பையன் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரூட் உண்டுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான், நம்ம ரெண்டு பேர் நடந்து போகலாமான்னு கேட்க, அந்த டைம் பார்த்து ஹீரோயினோட அப்பா வர, சரிம்மா போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக நம்ம அப்பாவி பையன் ஹீரோயினுக்கு டாட்டாவெல்லாம் வேற காமிச்சு அனுப்புறான். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை யாரு தான் மிஸ் பண்ணுவாங்க சொல்லுங்க, வளைச்சு வளைச்சு நம்ம லின்னும் அதுக்கப்புறம் நம்ம அப்பாவி பையனும் ஹீரோயினை கரெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க, ஆனா ஒண்ணு முடியல. லின்னு சரி ஓகே நம்ம கத்து வச்சிருக்க மொத்த வித்தையும் நம்ம ஹீரோயின்ட பாக்ஸிங்கா காமிச்சு அவளை வளைச்சு போட்டுடலான்னு பார்க்க, நம்ம ஹீரோயின் அங்க போட்டு சம்மடி அடிச்சுட்டு இருக்காங்க லின்ன, டேய் நீ அந்த லீடர் கேங்க சேர்ந்த வந்தா நீ எதுக்குடா எங்க இடத்துக்கு வந்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்க, இல்லம்மா கராத்தே கத்துக்கிறதுக்கு வந்தமா தயவு செஞ்சு விட்டுருமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட நல்லா சம்மடி வாங்கிட்டு இருக்கா நம்ம லின்னு. அடுத்த சீன்லயே அந்த மொட்டையை இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணா ஸ்கூலுடைய அந்த லீடருடைய கொஞ்சம் கேங்ஸ் எல்லாரையுமே கூட்டிட்டு போயிட்டு அப்பாவி பசங்க எல்லாரையுமே அடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்துட்டு இருக்கான். அந்த கேங்ல சேர்றதுக்காக கொஞ்சம்
கொஞ்சமா காசெல்லாம் இந்த மொட்டையை வந்துட்டு சேர்த்து விட்டுட்டு இருக்கான். மொட்டையை யூஸ் பண்றது யாருன்னா, அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல அப்பாவி பையன் அடிச்சிருப்பாங்களே அந்த ரெண்டு ரவுடி பசங்க, ஸோ அவனுங்க தான். இப்ப கூட நம்ம ஹீரோயினுடைய கிளாஸ்ல இருந்து வந்துட்டு ஒரு ரவுடி பையனை கூப்பிட்டுக்கிட்டு, அந்த ரெண்டு ரவுடி பசங்க ஒரு பையனை கூப்பிட்டுக்கிட்டு, டேய் உன்ட்ட காசு இருக்குன்னு தெரியும், ஒழுங்கா காசு கொடுறான்னு சொல்லிட்டு அவனை ரெஸ்ட் ரூம்ல வச்சு அடிச்சிட்டு இருக்க. அப்ப நம்ம அப்பாவி பையன் பார்த்துறான், இப்ப அந்த பையன் அடி வாங்கிட்டு இருக்க பையன் நம்ம அப்பாவி பையனை ஹெல்ப் கூப்பிடறான், பிளீஸ் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ஹெல்ப் பண்ணன்னு சொல்ல, இந்த ரெண்டு ரவுடி பசங்க சிரிக்கிறானுங்க, ஏது இவன் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவானா, இவனே ஆல்ரெடி எங்க கிட்ட அடி வாங்குவான்ல அப்படின்னு சொல்ல, இப்ப நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டான அந்த அப்பாவி பையனும் அடிக்கிறதுக்காக போறான். ஆனா இன்னும் அவனுக்கு வந்துட்டு பெருசா எந்த ஒரு இதுவும் இல்லாதனால, எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இன்னும் வந்துட்டு கிளாஸ்க்கு போய் அடிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால, பாவம் இவனே சம்மடி வாங்கிட்டு வந்து கிளாஸ்க்கு வரான். என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி வாய் மூஞ்செல்லாம் உடச்சு போய் உட்காந்துட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அந்த அப்பாவி பையனை நம்ம பார்த்து ஹீரோயினோட அப்பா கேட்க, இந்த மாதிரி ஸ்கூல்ல இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்ல, ஏன்டா உனக்கு இவ்வளவு தூரம் நான் பிராக்டிஸ் பண்ணலடா, உனக்கு இது கூடமா வந்துட்டு முடியல, சரி ஓகே உனக்கு நான் இப்போ ஒரு வித்தையை கத்து கொடுக்குறேன், அதை நீ கத்துக்கோ, அதுக்கப்புறமா பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சே வந்துட்டு ஒரே அடியில ஒருத்தவங்களை கீழே சாக்கிறதுக்கான ஒரு வித்தையை கத்துக் கொடுக்க, நம்ம அப்பாவி பையனும் அதை செம்மையா மெர்சலா கத்துக்கிட்டு இருக்கான், வேற லெவல பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்து ஹீரோயினோட அப்பாவே வந்துட்டு ஆச்சரியப்படுறாரு. அதுக்கப்புறம் நம்ம லின்னும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு ரெண்டு பேருமே எக்ஸசைஸ், அதுக்கப்புறமா கராத்தேன்னு சொல்லிட்டு நல்லா செம்மையா வந்துட்டு ஃபிட்டா வந்துட்டு உடம்ப மாத்திட்டு இருக்கானுங்க. கூடவே சேர்த்து டயட்ன்ற பேர்ல ஹீரோயினுடைய அப்பா சமைச்சு டார்ச்சல் பண்ணிட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேருமே. இப்ப இவங்க ரெண்டு பேருமே நம்ம ஹீரோயினை லவ் பண்றாங்க அப்படின்றதுனால ஹீரோயினை வந்துட்டு எக்ஸாம் லீவ்ல வெளியே கூட்டிட்டு போறாங்க. ஒரு ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்கோர் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க கூட்டு போறேன் அங்க கூட்டு போறேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடத்துக்கு கூட்டு போவ நம்ம ஹீரோயினா ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா தான் பாக்குறாங்க. அதுக்கப்புறமா கேமிங் செட் எல்லாம் போறாங்க ரெண்டு பேருமே ஜாலியா, ரெண்டு இல்ல மூணு பேருமே நல்லா ஜாலியா வந்துட்டு விளையாடிட்டு சீன சூ வந்துட்டு சீனா இருக்கக்குள்ள நம்ம அப்பாவி பையன், எங்க வீட்டுக்கு வரீங்களா பிளீஸ், எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது, எங்க அம்மா உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்ல ஹீரோயினும் நம்ம லின்னும் வந்துட்டு அப்பாவி பையனுடைய ஹோட்டலுக்கு போறாங்க. அப்பாவி பையனுடைய அம்மாவும் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அதை தன்னோட பையனோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்து அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயினை கொண்டு போய் வீட்டுல விடுறதுக்காக லின்னு வரான். இப்ப நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, நீ ஏன் அந்த லீடர் கேங்ல இருக்க, கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல தெரியுமா, ஸ்கூல்ல எதுக்கு புள்ளி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும் சேர்ந்துன்னு சொல்ல, ஏமா என்னெல்லாம் சொல்லாதம்மா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு புள்ளி பண்ற பசங்களை அடக்கணும்ன்றதுக்காகவே தான் அந்த லீடரை நான் தான் தேர்ந்தெடுத்தேன், ஆனா அவனே இப்ப இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான், நானே கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அவனுடைய இதுல இருந்து நான் விலகி வந்துட போறேன், என்ன பண்ணி தொலையது, ஃப்ரெண்ட் ஆயிட்டா, நான் எதுவும் வந்துட்டு அவங்களுடைய கூட்டாளி எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினும் சீக்கிரமா அவங்க கிட்ட இருந்து வெளியே வந்து இந்த விஷயத்த இந்த ரெண்டு ரவுடி பசங்க கிளாஸ்ல பேசிட்டு இருக்க நம்ம அப்பாவி பையன் கேட்டுறான். அவ்வளவுதான், இவன் ஓடி போயிட்டு நம்ம லின்னு கிட்ட, ஹீரோயினுக்கு ஆபத்து, நம்ம போய் அவளை காப்பாத்தணும், சீக்கிரமா போகணும், வா வான்னு சொல்லிட்டு போவேன். கரெக்டா நம்ம லின்னு என்ன பண்ணா, தன்னோட ஃப்ரெண்டான அந்த லீடர் பையனுக்கு கால் பண்றான், டே ஹீரோயினை ஒன்றும் பண்ணிடாதடா அப்படின்னு சொல்ல, அவனா இல்ல நான் அவளை நாசம் பண்ணாம விடமாட்டேன், அவளால தானே நீ என்னை அடிச்சேன்னு சொல்லிட்டு அவன் போனை வைக்க, லின்னும் ஹீரோ நம்ம அப்பாவி பையனும் ஹீரோயினை காப்பாத்தலான்னு போவேன். அதுக்குள்ள இந்த மொட்டை என்ன பண்றான், அவனுடைய கேங்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்து ஹீரோயினை காப்பாற்ற முடியாம
நம்ம லின்னையும் கூட இருக்க நம்ம அப்பாவி பையனையும் அடிக்கலாம்னு சொல்லிட்டு சம்மடி அடிச்சிட்டு இருக்கா. ஆனா இப்ப நம்ம லின்னும் நம்ம இவங்களும் அப்பாவி பையனும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேங்கா ரெண்டு பேருமே கை கோத்துக்கிட்டு ஆல்ரெடி இவங்க தான் ஹீரோயினோட அப்பா கிட்ட கராத்தே கத்துக்கிட்டாங்களே, இந்த பசங்களுக்கு எல்லாம் கராத்தே தெரியல, சுத்தி 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 செம்மையா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம லின்னும். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அப்பாவி பையனும் டே என்னடா வித்த இதுன்னு கேட்க, இதுதான்டா கராத்தே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பாவி பையன் எல்லாரையுமே போட்டு சம்மடி அடிச்சிட்டு இருக்க. இந்த சீன் செம்ம சூப்பரா இருக்கும். இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த லீடர் என்ன பண்றான், ஹீரோயினுடைய டிரெஸ் ஒன்னொன்னா கழட்டிட்டு இருக்கான், கையெல்லாம் கட்டி போட்டு கூடவே சேர்த்து வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறான். எப்படின்னா ஒரு மாதிரி வந்துட்டு அபியூஸ் பண்ண ட்ரை பண்றான். அந்த நேரத்துல கரெக்டா வந்துட்டு நம்ம இவனும் அப்பாவி பையனும் லின்னும் வந்துற, டே லின்னே இவளால தானே நீ என்கிட்ட வந்துட்டு சண்டை போட்ட, நீயும் நானும் எத்தனை வருஷம் தோஸ்தி, இவ உனக்கு முக்கியம் இல்ல, இந்த மாதிரி என்கிட்ட ஒழுங்கா சாரி கேள்றா, முட்டி போடுறான்னு சொல்லிட்டு லின்ன முட்டி போட சொல்ல லின்னுமே முட்டி போட்டுக்கிறான். இப்ப லின்ன போட்டு சம்மாடி அடிச்சிட்டு இருக்கான் இந்த லீடர்கான, இவளால தானே என்ன நீ அடிச்சு அடிச்சுன்னு சொல்லிட்டு அடிக்க. கரெக்டா நம்ம அப்பாவி பையன் என்ன பண்ணா, ஹீரோனுடைய அப்பா ஒரு வித்தையை கத்துக்கிட்டா தெரியுமா, கழுத்திலே ஒரே அடி அவ்வளவுதான் சொல்லிட்டு அந்த மாதிரி ரெண்டு அடி அடிக்க லீடருக்கு கோவம் வந்துடுது. ஏண்டா என்னையே நீ அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு லீடர் என்ன பண்றா, இந்த அப்பாவி பையனை போட்டு சம்மடி அடிக்க வாய் ஃபுல்லா ரத்தம் வந்துருச்சு நம்ம அப்பாவி பையனுக்கு. திரும்பி பார்க்க நம்ம ஹீரோயினை காணும், எந்திரிச்சிட்டாங்க போல இருக்கு. நம்ம ஹீரோயின் கட்டெல்லாம் ஊத்துட்டு சம்ம மாசா, ஏண்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், நானும் வந்துட்டு சண்டை போடக்கூடாது சண்டை போடக்கூடாதுன்னு பார்த்தா ஓவராவா பண்ணிட்டு இருக்க, என் ஃப்ரெண்ட்ஸ் மேலே நீ கைய வச்சிட்டியா, இனி நீ செத்தடா மாவனேன்னு சொல்லிட்டு புரட்டி புரட்டி அடிக்க அந்த அப்பாவி பையன், ஐயோ தாயே தயவு செஞ்சு விட்டுருமா, நான் இந்த லீடர் பதவியிலேருந்தே விலகிடுறேன், இதுக்கப்புறம் நான் யாரையும் புள்ளி பண்ண மாட்டேன், சத்தியமா விட்டுருமா விட்டுருமான்னு சொல்ல அப்படியே அவன் மயங்கி போறான். அவ்வளவுதான், இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிழிஞ்ச போஸ்டர் மாதிரி நம்ம லின்னு அப்பாவி பையனும் இருக்க, கண்ணு மாதிரி நம்ம ஹீரோயின் நின்றுட்டு இருக்காங்க. சோ அப்படியே வந்துட்டு லின்னு கூப்பிட்டுக்கிட்டு வெளியே போவேன். அந்த அப்பாவி அந்த லீடர் பையனை காமிக்கிறாங்க, அவங்க மயக்க போட்டே கடந்துட்டு இருக்கான், அவனால ஒண்ணுமே சுத்தமா முடியல போல இருக்கு. சோ இப்படி இந்த படம் இதோட முடியுது. இதுல வந்துட்டு இந்த லவ் ரொமான்ஸ் காமெடின்னு சொல்லிட்டு ஒண்ணும் கிடையாது. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுங்க எப்பயுமே செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக கராத்தே கத்துக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த படத்துல அழகா காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, படத்துடைய கடைசியில நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டு ஹீரோயினுடைய கிளாஸ்ல இருக்கவங்க, ஹீரோயினோட ஸ்கூல்ல இருக்கவங்க நிறைய பேர் வந்து ஹீரோயினுடைய அப்பா கிளாஸ்ல கராத்தே கத்துக்கிறதுக்காக வராங்க. சோ இப்படி இந்த படமும் செம்மையா முடியுது. இதுல ரொமான்ஸ் இல்லைனாலும் ஐ ஹோப் கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி மூவிஸ் நம்ம சேனல்ல போடலாமா வேணாமான்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை பை, see you.